எஸ் வேளாங்கண்ணி நம்ம அது கூப்பிடுவோம். காலையில் வேளாங்கண்ணிக்கு போயிட்டு அப்படியே அங்கே சர்ச் அப்படியே பார்த்துட்டு அப்படியே பீச்சுக்கு போயிட்டோம். பீச்சுக்கு போய் வெறும் காலை மட்டும் நினச்சிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறமா அதையும் நீங்கள் பாருங்கள், போய் பார்த்துங்க. நாங்கள் வந்து ரூமுக்கு போயிட்டு ரூமில் வந்து காட்டுறதுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் நைட்டு ஃபுல்லாக ட்ராவல்லேருந்து ஒரே டயர்டாக இருந்ததுனால அங்கே ஃபுல்லாக தூங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மதியானம் லஞ்ச் முடிச்சுட்டு சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு வந்து நாங்கள் வந்து அந்த பக்கம் இருக்க ஒரு சர்ச்சு, அதாவது மார்னிங் ஸ்டாருக்கு வந்து நாங்கள் வந்து போக ஆரம்பிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஜீசஸ் ஸ்டாச்சு. இது வந்து இங்கே இருக்குது, எல்லாருக்கும் தெரியும், வேளாங்கண்ணியில் பேக் சைடு இருக்குது. இதுக்கு பின்னாடி ஒரு கோயில் இருக்குது, அது வந்து பழைய கோயில். அது வந்து அதை வந்து மார்னிங் ஸ்டார்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா இந்த கோயிலே இருக்க பெரிய ஃபேன், இதை காட்டணும்னு நினச்சேன் காட்டுறேன். இதுவும் ஒன் ஆஃப் தி வண்டர்னு சொல்லலாம் எங்கள் கோயிலில், ஏன்னா ராட்சஸ ஃபேன் வாங்க பார்த்து ட்ரை பண்ண. இப்போ பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கார்ல, அவர் தான் இந்த கோயிலை கட்டினாருன்னு நினைக்கிறேன். தெரில தெரிஞ்சா யார் சரியும் சிரிக்கலாம். பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு ஸ்டாச்சு இருக்குது, அந்த பக்கம் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. இது உண்மையிலேயே ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ், உண்மையிலே இது ஒரு நேச்சராக செமையாக இருக்கும். இப்போ காம பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து ரொம்பவே க்ரீனிஷாக செமையாக இருக்குது. செடிகளாக நீங்களே பாருங்க, ஃப்ளார்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது, செமையாக இருக்குது. தென் இப்போ வந்து அந்த பக்கம் போயிட்டு அதை எடுத்துருக்காங்க. அந்த பக்கம் வந்து நல்லா சுற்றி பார்த்ததுக்கப்புறமா அதுலேருந்து வெளியே பார்த்தா இந்த ரைட் சைடில் வந்து ஒரு சின்ன வந்து சர்ச் மாதிரி இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதா வந்து காட்சி கொடுத்த இடம். அந்த இடத்துக்கு வந்து அந்த 3 இடம் ஃபஸ்ட்டு ஒரு சர்ச் பார்த்தோம்ல, ஒரு பெரிய சர்ச்சு, அங்கே தான் வேளாங்கண்ணி கோயில் எல்லாமே அங்கே தான் இருக்கும் மெயின் சர்ச்சு. அதுக்கப்புறமா இந்த பக்கம் வந்து ஓல்டு சர்ச், பழைய சர்ச்சு. அதுக்கப்புறமா இந்த 3வது இந்த இடம், அது 3த்துக்கு நடுவில் ஒரு பார்த்துருக்கோம். அதை வந்து எல்லாத்தையும் நான் காட்டியிருக்கேன், போய் பார்த்துட்டு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் தெரியுதா, நான் வந்து வீடியோ ஸ்டார்டிங்கில் அவங்களுக்கு வந்து காமிச்சிருப்பேன். அந்த பக்கம் இருக்கிறது வந்து புதுக்கோயில். தென் அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியுதான்னு தெரில, இது வந்து பழைய கோயில், விடியற் காலை விண்மீன் சொல்லுவாங்க. அப்படியே நம்ம இந்த பக்கம் பார்த்தோன்னா மாதா வந்து காட்சி கொடுத்த இடம். அப்படியே இந்த 3த்துக்கும் நடுவில் தான் இந்த வந்து
இந்த பாத்து இருக்குது. இந்த பாத்தில் தான் வந்து எல்லோரும் வந்து முட்டி போட்டுட்டு வேண்டிக்கினே நடந்து போவாங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும் நிறைய பேர் போகிறாங்க. இது நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த கோயில் தான், மார்னிங் ஸ்டார், விடியற் காலை விண்மீன். இந்த இதோட பேர் சர்ச்சிலேருந்து நாங்கள் வந்து இந்த ஃப்ரண்ட் சைடு வந்து நடந்து வந்தாச்சு. நடந்து வந்து டைம் ஆகிடுச்சு. சரி, சும்மா எதுவும் நல்லா வாங்கணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்து பஸ்ஸு பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ரெடி ஆகிட்டோம். அதுக்கப்புறமா என்ன இருந்தது நீங்களே பாருங்கள். பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேளாங்கண்ணிலேருந்து கிளம்பிட்டோம். காற்றுல சத்தமாக கேட்கல, கேட்குதா? வேளாங்கண்ணிலேருந்து கிளம்பிட்டோம். அந்த டிராவலில் இருக்கோம் நான் உங்களுக்கு காமிக்கலாம். பார்த்திங்கன்னா பிரேக்குக்கு எல்லோரும் வந்து வெளியே போயிருக்காங்க. இப்போ தான் வந்து பிரேக் விட்டாங்க ட்ராவலில். இது முடிஞ்சவங்க திரும்பி ட்ராவல் கண்டினியூ ஆகும் அவ்வளோதான். அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரத்தில் போய் வீட்டுக்கு போய் சேர்ந்துருப்போம். அதுக்கப்புறமா வீடியோவை முடிச்சுக்கலாம். கைஸ், நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். வீட்டுக்கு வரும்போது வந்தாச்சு எப்படியோ நைட்டு 9 மணிக்கு அங்கே வந்து பஸ் ஏறினோம். காலையில் 6 மணிக்கு வந்துட்டோம். ரொம்ப நேரம் ட்ராவல், நாங்கள் ட்ராவலில் வீடியோவே எடுக்க முடியல. ஏன்னா அவ்வளோ டயர்டு, சத்தியமாக வீடியோ எடுக்க முடியல. அதுதான் எப்படியும் வந்துட்டோம். அங்கேருந்து பஸ்ஸில் வந்துட்டு கோயம்புத்தூர்லேருந்து மெட்ரோலேருந்து வந்துட்டோம் அப்படியே. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு வ்ளாக். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எல்லோரும் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்க மாட்டேங்க. கொஞ்சம் தயவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ப்ளீஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடு. தென் பை பை. வேறு ஒரு வீடியோ சந்திருக்க வரைக்கும் பை பை. டேக் கேர்.